மேரேஜ் முடிஞ்சது, அதுக்கு பிறகு 2 டேஸ் இருந்தீங்க, ஃப்ளைட்ல வந்தீங்க, எப்படி பேசுனீங்க ரெண்டு பேரும்? பேசலையா? ஐயோ அது ரொம்ப கஷ்டங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் மோகன் பாரியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது மோகன் பாரி, அதாவது மிலிட்டரி ஃப்ளைட் மோகன் பாரி. மோகன் பாரியில இவளோட ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்காங்க. அவ வந்து இப்போ ஹிந்தியில் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறான், சென்னை படா தூர் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அவங்க பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு இருக்கேன். அது இப்போ எனக்கு ஹிந்தி சுத்தமாக தெரியாது, அப்படி தான் நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு உண்மையிலேயே இன்னைய வரைக்கும் ஹிந்தி தெரியாது. இது வந்து இந்த வார்த்தை மட்டும், இது படா தூர் ஹே அப்படிங்கிறதுல என்னங்க இருக்குது? அது ஆல்மோஸ்ட் தமிழ் மாதிரி தானே இருக்குது. அதை வந்து நான் அவங்க போன உடனே சென்னை படா தூர் ஹே அப்படின்னு விட்ட சொன்னேன். ஐயோ ஹிந்தி மாலும் ஹே, ஹிந்தி மாலும் ஹேன்னு ஆள ஆரம்பிச்சிட்டா. கிளம்பி வந்தோம், திடீர்னு எருங்கி வர பிறகுதான், இங்க எருங்கி வர பிறகுதான் அவங்க ஹிந்தி பேசுறாங்களே அப்படின்னு நினைச்சது. அப்போதான் ஏமாத்தி போயிட்டாங்களோ, என்ன ஏமாத்தி போறாங்களோ அப்படின்னு. அப்போதான் ஆமா, பாஷா தெரிஞ்சு தெரியலன்னு சொன்னாங்களோ அப்படின்னு போய் சொல்லிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சது அழுது வந்தாச்சு எனக்கு. இப்போ இனிமேல என்ன ஆப்போடு அப்படின்னு நினைச்சது அதுதான். திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணேன், புரியலையா? இது வந்து ரொம்ப தமிழுக்கு ரொம்ப தமிழ்ல தூரம், இங்கிலீஷில் தூர். அதனால் நீ சொன்னது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு நான் கம்யூனிகேட் பண்ணுறது அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. இவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஹிந்தி தெரியும். ஓ இப்படி குத்தி குத்தி அழுறா, என்ன என்னை ஏமாத்திட்டான் அடப்பாவி, நான் உன்னை வந்து ஏமாத்தலை. இந்த ஒரே ஒரு வாக்கியம் மட்டும் நீ சொன்னது வந்து அப்படியே தமிழில் சொன்ன மாதிரி இருந்தது. ஆனால் என்ன ஆன் சொன்னாலும் எனக்கு புரியாது, ஆனால் அவங்க சொன்னாலும் அவங்க எங்க போறாங்க அங்கே பின்னாடியே வரும் நானும் அப்படி வந்து வந்தேன். ஒரு நைட் அங்க தங்கிட்டு மறுநாள் தான் டிப்ருகர் டு கல்கட்டா, கல்கட்டா டு சென்னை தான் ஃப்ளைட்டு. ஒரே நாள்ல வந்துடும். ஆனா டிப்ருகர் வந்த பிறகுதான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். பொண்ணு பேர் என்னடா அப்படின்னாங்கோ அப்படின்னாங்கோ அப்படின்னாங்க. என்னடா என்ன பேருடா இது அப்படின்னாங்க. அருணாச்சல் பொண்ணு அந்த மாதிரி பேரு வந்து ஆங்கியோ அப்படின்னு வந்து சொன்னேன். அப்படியா, கல்யாணம் பண்ணிட்டா? சரி எப்போ வர அப்படின்னாங்க. சரி இந்த மாதிரி வரேன்னு உடனே எங்க அவங்க தம்பி, எங்க சித்தப்பா, எங்கள் அத்தை எல்லாருக்கும் சொல்லி ஆலத்தி எடுத்து இதெல்லாம் கொடுத்து கூப்பிட்டு அப்போலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என் லைஃப் புது லைஃப் எதுவுமே தெரியாது. அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. வெளியிலேருந்து பார்த்தேன் அது பில்டிங் வந்து, ரொம்ப பெருசாக பில்டிங் வந்து பார்த்தேன். அப்போது நான் நினச்சேன் இவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம வீடா அப்படின்னே ஆயிடுச்சு. ஆமா, ஏன்னா அங்க எங்க ஊர்ல வந்து அப்படி இருக்காது, தண்ணி தண்ணி வீடு தான் இருக்கும். அந்த மாதிரி இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட்னே அப்படி இருக்காது. அதனால நான் அதை ஒரு வீடு தான் நினைச்சினேன். அதான் நெக்ஸ்ட் டேக்கு வந்து காலையில நான் எந்திரிச்சது, எனக்கு வந்து அங்க ஊர்ல வந்து காலையில எந்திக்கிறோம் இல்லையா, அதனால எங்கேயோ சீக்கிரமா எனக்கு வந்து ஒரு 4-5 மணிக்கு வேக்கப் ஆயிடுச்சு. ஆமா, எந்திரிச்சது நான் வந்து நல்லா என்ன பண்ண தெரியாது. ஸோ அந்த நான் குளிச்சுட்டேன், குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துனேன். அயம்மா வந்தாங்க. அயம்மா வந்து எனக்கு பார்த்து ஏதாவது சொன்னாங்க, ஆனால் எனக்கு புரியல. பாத்ரூம் காத்துனாங்க, எனக்கு ஒன்றும் புரியல, உட்காந்துருந்தேன். அப்புறமா அவங்க அப்படியே சொல்லிட்டு அவங்க அந்த வேலையை பார்க்க போனாங்க. அந்த ரூம்ல எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சது. திருப்பி 1 ரவுண்ட் வந்தது எனக்கு. அப்போ இன்னும் ஜாஸ்தியாக சொல்லிட்டு இருந்தாங்க ஏதாவது சவுண்டாக, ஆனால் எனக்கு புரியல அப்போவும். அப்போது கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் என்ன சொன்னாங்க, பாத்ரூம் ஓப்பன் பண்ணிட்டு எனக்கு உள்ளே தள்ளி விட்டாங்க. அப்போதான் எனக்கு புரிஞ்சிச்சு, ஓ குளி சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சது. அப்போதான் நான் என்ன பண்ணலாம், அப்போ நான் குளிச்சாச்சு. ஆனால் நான் குளிச்சுட்டேன்னு சொல்லுறதுக்கு எனக்கு வராது, நான் குளிச்சாச்சுன்னு சொல்லி தெரியல. அதனாலே மறுபடியும் நான் தண்ணி ஊற்றுனேன். தண்ணி ஊற்றிட்டு வெளியில் வந்த பிறகுதான் ஓகே அப்படின்னு அப்போதான் சொன்னாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க. அப்போதான் ஸ்மைல் ஓகே ஓகே சொல்லிட்டு அப்போதான் அவங்க வேலையை கண்டினியூவாக பண்ணாங்க. அவங்க வந்து பெட்ரூமில் வந்து ஏதாவது சொல்கிறாங்க,
இப்படி எப்படி சொல்கிறாங்க, ஏதாவது கேட்குறா சாப்பிட்றதுக்கு கேட்குறா போல அப்படி சொல்லிட்டு ஓகே வேணும் அப்படி சொல்லுறதுக்கு தலையா இப்படி பண்ணேன். அப்போது அவங்க வந்து சாப்பிட்டாச்சு அப்படின்னே நான் சாப்பிட்டாச்சுன்னு அப்படி ஆமாம் நான் நினச்சிட்டாங்க. அதனால அவங்க ஆமாம் அப்போ இன்னும் சொல்லாமல் போயிட்டாங்க அவங்க. அப்புறமா ஈவினிங் வந்து திருப்பி வந்தாங்க, திருப்பி இப்படி இப்படி சொன்னாங்க. அப்போ நான் நினைச்ச காலையில சொன்னா எனக்கு ஒண்ணுமே குறுக்கல, அதனால எப்போ வந்து சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். அவங்க வேணும் வேணுமா கேட்கும் போது நான் வேண்டா ஆயிட்டேன். அதனால அவங்க வந்து ஆமா மடம்பண்ணி அவங்க குளிக்காம போயிட்டாங்க குறுக்காம. அப்படின்னா நிறையா நடந்துச்சு. அதுக்கப்புறமா எங்கள் மாமனாருக்கு பேச முடியல, அவனுக்கோ ஹிந்தி தெரியாது இது தெரியாது. அவங்க வந்து எனக்கு வந்து என் பேர் வரல ஃபஸ்ட்டு, அங்கேயும் சொல்லுறதுக்கு வரல. அதனால அவங்க தான் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு. நானும் அவங்களுக்கு வந்து எப்படி கூப்பிட்டுக்கு, இப்போ ரிலேட்டிவ்க்கு வந்து யாருக்கு என்ன கூப்பிட்டுக்கு தெரியாது இல்லையா, அதனால மாமனாருக்கு வந்து அப்பா பாப்பா பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன் நானே. பப்பா அப்படியே ஹிந்திலயோ கூப்பிடுவாங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க இல்லையா, அதனால அது பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். ஒரு நாள் பப்பா வந்து வெளியில போனாங்க, போயிட்டு வந்த பிறகு பார்த்தா ஒரு புக்கு எடுத்து வந்தாங்க, தமிழ் ஹிந்தி அப்படின்னே ஒரு புக்கு வாங்கிட்டு வந்தாங்க. அது புக்கில் வந்து ஒரு லைன் அவங்க படிப்பாங்க, அதே மாதிரி அவங்க அந்த காமிப்பாங்க ஹிந்தி லைன்ல. அப்போ நான் படித்தது பார்த்தா நான் உங்களுக்கு சாப்பாடுக்கு என்ன வேணும் என்ன சாப்பாடு பிடிக்கும் அப்படின்னு போதாது லைனு காமிச்சாங்க. அப்போ நான் ஓகே அப்படின்னு அப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு இந்த குத்தமல்லி ரொம்ப பிடிக்கும், அதனால எனக்கு குத்தமல்லி வேணும் அப்படி கேட்குறதுக்கு பஜாய் அது குறியந்தார் போட்டிருக்காங்க இல்லையா அது காமிச்சேன். அப்போ வந்து அயமாக்க அப்பா வந்து அயமாக்க வாங்கிட்டு காமிச்சாங்க ஷாப்புக்கு. ஷாப்புலேருந்து வந்து இந்த தனியா இருக்கு இல்லையா சீட்ஸ் அது ஒரு 1 kg எடுத்து வந்தாங்க. அப்போ நான் இது இல்லை அப்படின் அப்போ எனக்கு அப்போ திருப்பி சொல்லுறதுக்கு தெரியல, இது இல்லை இல்லை சொன்னேன் ஆனால் அது புரியல. அப்போ திருப்பி தேடி 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 பார்க்கும்போது இந்த குரியந்தா லிப்ஸ் அப்படின்னே பார்த்தேன், அது அந்த லைனை காமிச்சேன். அப்போதான் ஓ அப்படி சொல்லிட்டு திருப்பி அந்த தனியா திருப்பி கொடுத்துட்டு குத்தமல்லிலாம் எடுத்து வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் வந்து அப்படி இருந்துச்சு எனக்கு பாஷா. சாப்பாடு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்குல்ல, நீங்க அங்க ஊர் வந்து உங்களோட ஃபுட் எப்படி இருந்துச்சு இங்க எப்படி இருந்துச்சு வித்தியாசம்? அதான் சாப்பாடு வந்து ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு எனக்கு. எங்க ஊர்ல வந்து ஒரு வெறும் சூப் பேஸ்ல இருக்கும், அதுல வந்து என்ன மசாலா கிடையாது, பூந்து இருக்கும் பச்சை மிளகா இருக்கும், ஆனால் இந்த மாதிரி மசாலா பவுடர்ஸ் இருக்காது. இங்கே வந்து ஃபுல்லாகவே மசாலா பவுடர் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறமா சாப்பாடு பேரே தெரியாது எனக்கு சாப்பாடு, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து இட்லி இட்லி நாங்க இட்லினா என்னது இத்தாலிக்கு எதாவது கேட்குறாங்களோ இத்தாலி இத்தாலி பூரியா ஏதாவது ஒன்று இப்படி இப்போ கேட்குறாங்களோ அப்படி ஒரே ஆயிடுச்சு அதான் புரியல. அப்புறமா அவங்க வந்து இட்லி தத்துல வச்சது ஆமா காமிச்சாங்க, அப்போதான் ஓ இதுதான் இத்தாலியா அப்படின்னு எனக்கு அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி மைண்ட்ல வந்தாச்சு, அதான் தெரிஞ்சிச்சு அன்னைக்கு. அந்த மாதிரி அது வந்து நீங்க பேசிருக்கே மாட்டீங்கல்ல, ஒரு எத்தனை நாள் பேசாமோ பல வருஷம் வந்து அந்த லாங்குவேஜ் பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைச்சிருக்காது இல்ல. கஷ்டமா என்ன சொல்லுறதுக்கு, பேசணும்னே ஆசைப்பட்டோம், அந்த எங்க லாங்குவேஜ் பேசணும் எங்க என் மாதிரி ஃபேஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆமா ஏன்னா அந்த 20 years பேக்ல வந்து இந்த வேலைச்சேரியில வந்து என்ன என் மாதிரி ஃபேஸ் இல்லவே இல்லை, அப்போ எல்லாரும் உங்களுக்கு மாதிரியா இருந்தது. அதனால எனக்கு அப்போ வந்து நானே இப்போ என்ன இருக்கா இந்த வலகாட்டுல அப்படி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு வந்து நானே நீங்க வந்து இந்த நம்ம உயிரோட தான் இருக்கோம் உயிரிலே தான் இருக்குமா இல்லையா செத்தே போயிட்டாங்களோ அப்படின்னு நான் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணேன். ரொம்ப அப்செட்டா உட்காந்துருந்தேன் காலையில. அப்போ அந்த ஆயம்மா வந்து எனக்கு கேட்டாங்க ஏதோ அப்படி ஏதாவது ஒன்று ஆக்ஷன் பண்ணிட்டேன் நாங்கள். அப்போது நான் இப்படி கம்முன்னு இருக்கும் போது நான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படி, எங்கள் ஊரில் வந்து இப்படி நான் மனசு கஷ்டம் இல்லையா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் இப்படி பண்ணிட்டு சொன்னேன். அப்போ அவங்க வந்து தட்ட அந்த ஊரில் ஏதாவது சொல்லி ஊறி போனாங்க. அப்போ என்ன ஆமாம் ஊறி போயிட்டாங்க. அப்போ வந்து நான் என்னாச்சு நான் நினச்சேன். அப்புறமா அப்பா கூட கொஞ்சம் பேசிட்டு திருப்பி அப்பாவும் ரெண்டு பேரும் ஊறி வந்தாங்க. ஊறி வந்தது
என்ன என்ன அப்படின்னே ஒரு ரெண்டு பேரை ஒரே ஷாக்கிங்காக எனக்கு இதமாக அப்படி கேட்டாங்க. அப்போ அப்பா கேட்டாங்க, என்ன ஃபைட் ஃபைட் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் ஃபைட்டில் அப்போ புரிஞ்சிச்சு, ஓ புரியுதுனா இங்கெல்லாம் சண்டே அப்படின்னு, ஆமாம் ரொம்ப சண்டே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்கள் ஊரில் வந்து அது வந்து மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் வந்து இவன் ரொம்ப மிஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயரே ஒரு அவளோட தங்கை வந்து இங்கே எங்களோட ஸ்டே பண்ணா, அவளை நான் இங்கே காலேஜில் குருநானக் காலேஜில் படிக்க சேர்த்து விட்டேன். அதனால அவள் கூட ஒரு பேசுகிறதுக்கு ஒரு த்ரீ இயர்ஸ், ஆமாம் அவள் த்ரீ இயர்ஸ் இருந்தால். அப்புறம் அவள் என்னோட தம்பி வந்து படித்தான். ஓகே. அப்புறம் அவளோட இன்னொரு தங்கை வந்து இருந்தாள். அப்படியே ஒரு நாலஞ்சு பேர் வந்து எங்கள் வீட்டில் வந்துட்டே இருந்தாங்க. அவன் இவ இப்போ வீட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே இவ கூட ஒரு இன்னொரு லிஸ்ட் வாழும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இப்போ எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவங்க. அவங்க வந்து எங்கள் நான் வந்த பிறகு எனக்கு வந்து ட்ரெஸ்ஸே இல்லை, எதுவுமே இல்லை. அவங்க வந்து எனக்கு கூத்து போனாங்க அந்த ஷாப்புக்கு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டுக்கு. அப்போ வந்து ஷாப்பிலே போக பிறகு, ஷாப்பு வந்து இப்போ எங்கள் ஊர் இல்லைன்னா சின்ன அந்த இப்போ எங்கள் காந்தி கிராமிலலாம் ஷாப்பே இல்லை வச்சுக்கோங்க. விஜயநகர் அப்போது இந்த மியான்னு ஒரு ஊர் இருக்குது பக்கத்து ஊர், அங்கெல்லாம் ஷாப் இருக்கும். அங்கேலேருந்து தான் நம்ம வாங்குகிறோம். அங்கே வந்து அந்த வெளியிலேருந்து தான் அவங்க காமிப்பாங்க, அதுதான் பார்த்து வாங்குகிறோம். இங்கே வந்து இவ்வளோ பெரிய ஷாப்பில் வந்து உள்ளே கூட்டு போய் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏற்றுக்கோங்க சரியாக புரியல. ஆனால் உள்ளே போய் இருக்கணுமா இல்லையா அப்படின்னே ஒரு பயமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஷாப்காரர் என்ன ஷாப்கீப்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னே ஒரு பயம். ஆனால் அப்புறம் பார்த்தா பக்கத்துல எல்லாரும் அப்படி நார்மலாக அப்படி வாங்கி எடுத்து எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டு நானும் அப்படி பார்த்து, ஓ இப்படி சொல்கிறாங்களா அப்படி சொல்லிட்டு அது நானும் எடுத்து செலக்ட் பண்ணேன். அதான் சுடிதார் அந்த மாதிரி வாங்கினேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நகா ஷாப்பில் கூட்டு போனாங்க. அப்போ நகைனா எனக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக தெரியாது. அவங்க வந்து எங்கள் மாமனார் வந்து அவங்க வந்து இப்போ நினச்சி பார்த்தா அவங்க வந்து என்ன காமிச்சோன்னா டைமண்ட்ஸு இதெல்லாம் காமிச்சாங்க எனக்கு. டைமண்ட் ரிங்ஸு, டைமண்ட் ஜிமிக்கி இந்த காதுக்கு அதெல்லாம் காமிச்சாங்க. ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சின்னது ரிங் எனக்கு குட்டி குட்டியாக பிடிக்கும் அப்போது, அதனால ரிங் சின்னது வாங்கினேன். அப்புறம் மித்திலாம் வாங்கினேன். அப்புறமா செயின் வாங்கினேன். மெட்டல் எப்படி வாங்குனீங்க, நீங்க பாத்தீங்களா எல்லாரும் போட்டு? அத காமிச்சாங்க. அதனால அந்த மாதிரி பார்த்து நான் அப்போ வாங்கினேன். அதனால குட்டி குட்டியா வாங்கினேன். அன்னைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எங்க நாத்தனார் ரெண்டு நாத்தனாருமே வந்து எனக்கு சாரி போட்டுட்டு நகைலாம் போட்டுட்டு போட்டோலாம் எடுத்தாங்க. இவங்க ஊருக்கு போயிருக்கீங்களா? நாகர்கோவில் போயிருக்கீங்களா? நாகர்கோவில் போயிருக்கேன். நல்லா இருக்கு அந்த ஊரு, நல்லா இருக்கு. அந்த கன்னியாகுமரி அந்த பக்கம் போயிருக்கேன். கொஞ்சோண்டு உங்க ஊர் மாதிரி இருக்கா? கொஞ்சோண்டு அங்கே இல்ல, கொஞ்சோண்டு எங்க ஊர் மாதிரினா ஊட்டி தான் நம்ம ஊர் மாதிரியா இருக்கு. ஊட்டினா அதான் கிரீனா குளிங்கா, அதனால ஊட்டி தான் நம்ம ஊர். மிஸ் பண்றீங்களா அந்த கிளைமேட்? அந்த ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு வந்து கிளிங் வந்து அது ஒன் திங்ஸ் தான். ஊரு மிஸ் பண்ணுவேன், அம்மா அப்பா மிஸ் பண்ணுவேன், ரிலேட்டிவ்ஸ் அதுங்களாம் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கெல்லாம் பேச மாட்டேங்க இல்லையா எல்லாரும், அப்படி அவ்வளோ பேச மாட்டாங்க. அங்கெல்லாம் நம்மளாம் அது சொன்ன மாதிரி ஃபயர்லாம் போது ஈவினிங்க்கு எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு நம்மளாம் பேசிகிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லைனாலே டிவி கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே இருக்காது. அதனாலே நம்ம வந்து சுற்றி உட்காந்து, ஆமாம் நைட் ஆயிடுச்சுன்னா வேலையும் செய்ய முடியாது, அது ஒன்றும் எடுத்தா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலே அங்கே உட்கா ஈவினிங் சீக்கிரமாக ஈவினிங் ஆயிரும் அங்கே. அதனாலே அப்படி உட்காந்துட்டு பேசுவேன். டே டைம்லயோ எப்போ ஃப்ரீயா இருக்குன்னா நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி கெட் டுகெதரா பேசிட்டே இருக்கும். அதனாலே அம்மா அப்பா பேசாம இருக்கும்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளைமேட் அவளுக்கு ஒத்துக்கல, ரொம்ப பாடி ரொம்ப ரேஷஸ் வந்துருச்சு. அப்பா வந்து என்ன பண்ணாங்க, உடனே எனக்கு ஏசி ஒத்துக்காது, நான் ஏசியில் தான் நான் நேச்சுரல் என்விரான்மெண்ட்ல இருக்கிறத விரும்புவேன். ஆனால் இவளுக்கு வந்து ஹீட்டு தாங்கலைன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க ஏசி பண்ணாங்க. எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த அவளுக்கு நகை எல்லாம் வாங்கி கொடுத்து, அப்புறம் ஒரே ஒரு ஆள் வந்து என்னோட என் ஆஃபீஸில் கலீக் ஒருத்தர் வந்து ஹிந்தி நல்லா பேசுவார், அவரை கூப்பிட்டு வச்சுட்டு இவளோட பேசுவேன். இல்லைன்னா இவ்வளோ கொஞ்சம் ஆஃபீஸ் கூட்டு வந்து அவங்க மூலமாக ரெண்டு பேரும் அவள் என்ன வேணும் ஏது வேணுங்கிறதெல்லாம் பேசிக்குவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் வந்து லாங்குவேஜ் பிக்கப் பண்ணிட்டான். ஒரு ஃபஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் அவங்க செய்கிறதுல?
அவங்க செய்யறதெல்லாம் ஒன்றும் பிடிக்காது. லிசு சாப்பாடுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மசாலா எதுவும் இருக்காது. அவங்க செய்யற விதவிதமான சட்னிகள் நான் சாப்பிடுவேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். பொட்டேட்டோ சட்னி, அப்புறம் இது கத்திரிக்காய் சட்னி அப்படின்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் தமிழ் சாப்பாட்டில்? தமிழ் எங்கள் ஊர் சாப்பாட்டில் எது பிடிக்கும் உங்களுக்கு? இப்போ எனக்கு தமிழ் சாப்பாடு வந்து காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும். ரசம் தெரியுமா? ஆமாம், செய்ய தெரியும். ரசம் ரொம்ப பிடிக்கும், வடை பிடிக்கும், அதனால நான் அடிக்கடி செய்வேன். அது கல்ச்சுரலாக எப்படி வளர்ந்துருக்காங்க பசங்க? பசங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பசங்களாக தான் வளர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்களுக்கு லிசு நல்லா தெரியும். கற்றுக் கொடுத்துருங்க லிசு? ஆமாம், கற்றுக் கொடுத்துட்டேன். அவங்களுக்கு வந்து நான் பேசுவேன், நான் அது லிசுலே தான் பேசுவேன். என்ன படம்லாம் பார்ப்பீங்க? விஜய் மூவி பிடிக்கும். அப்புறமா இது தனுஷ் மூவி ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும் தனுஷ்? அது தனுஷ் மூவி பிடிக்கும், அது பார்த்தவும் பிடிக்கும் எனக்கு. இந்த நீ பார்த்து விடுகள். ஆமா ஆமா, அது பாடுங்க. நான் லைன் பாடுங்களேன், நல்லா இருக்கு. நீ பார்த்த விடிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா கேட்காது வருவா, இது போதுமா இது லவசரமா, இன்னும் வேண்டுமா அது நிரந்திருமா, நான் பார்த்த நாள் நம் வசம் வருமா, உயிர் தாங்குமா என் விலைகளில் முதல் வழி, நிஜமண்டு பெண்ணே துளை வெண்ணில் உன்னே, நில வெண்ணில் கந்தன் நதவ நதவ நதமாதா. கரெக்டா? அது மாதிரி வரும் வருது. அந்த தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலே பார்ப்பேன். அவங்கள்ட்ட நீங்கள் பார்த்து வியந்த விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க அந்த கமெண்ட்? அவங்க அதான் அந்த இது ஒரு ரொம்ப அட்வான்ஸ்டான, எங்கள் கல்யாணத்தையே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஊரில் போய் திடீர்னு ஒரு ஊரில் வந்து ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வந்து அங்கே ஒரு பெண்ணை பார்த்து நான் கல்லிக்கெல்லாம் அடி பின்னிடுவோம். ஆமாம் இல்லையா? அதான் நடந்திருக்கும் முதல்ல. அப்படியே இருக்கும், அவங்க அப்படிலாம் நினைக்கலையே. அது வந்து சரி அப்படின்னா அதை வந்து எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே தவிர, அதை அப்போ நீங்கள் இந்த மெத்தடுக்கோ, எங்களுடைய கஷ்டம் இது, நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க அப்படி தானே சொல்கிறாங்க. அது மாதிரி அவங்க வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கல்யாணத்தை கல்யாணம் பண்ணி போகும்போது அவங்க வந்து மூணே மூணு ப்ராமிஸ் தான் கேட்டாங்க. அவங்க என்னன்னா, நீ அவளை வந்து மதம் மாற்றக்கூடாது அப்படின்னாங்க. மதம் மாற்ற மாட்டேன், அவள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாமல் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுடைய கஸ்டம்ஸ் எல்லாத்தையும் அவள் விருப்பப்படலைன்னா இம்போஸ் பண்ணக்கூடாது. ஓ அப்படின்னா சரி, அதுவும் நாம் ஒன்றும் பெருசாக பண்ண போகிறது இல்லை அப்படின்னா. குழந்தைங்க வளர்ந்து வரும்போது நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன ரிலிஜனை சூஸ் பண்ணுறாங்களோ அந்த ரிலிஜனை சூஸ் பண்ண விடணும். ஓ, அம்மா ரிலிஜனையும் அப்பா ரிலிஜனையும் அவங்க சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் விடணும், ஃப்ரீடம் கொடுக்கணும் வந்து அப்படின்னாங்க. சரி, அதை ஓகே, அவங்க சூஸ் பண்ணிக்கிட்டு. ரொம்ப சாதாரண, ரொம்ப நேர்மையான கோரிக்கை இல்லை, அவ்வளோதான். அது மாதிரி அதை சொல்லிவிட்டு அடுத்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் என்ன இதெல்லாம் அவள் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நம்மளோட ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் போட்டு வச்சுக்கணும், தாலி போட்டுக்கணும், அப்போ தான் எங்கள் ஊரில் நீ என்னோட மனைவி அப்படின்னு ஏற்றுக்குவாங்க. நீ எங்கள் வீட்டில் விளக்கேற்றணும் காலை மாலை. நல்லா பண்ணிடுவேன் அதெல்லாம். நான் பிடிச்சிருக்கேன், பண்ணிடுவீங்களா? பண்ணிட்டு அவங்களுக்காக நான் எல்லாமே பண்ணுவேன். அது அதனாலே தான் இப்போ வந்து விளக்கு போடுவேன் காலையில் ஈவினிங்கு. அதான் லைட் போடும் முன்னாடியே போடுவாங்க இல்லையா, அதனால அந்த மாதிரி காலையில் ஈவினிங் பண்ணுவேன். கிறிஸ்மஸ் டைம்லேயே சர்ச்சு போனோன்னா அவங்க வருவாங்க. அவங்க இந்த சிவராத்திரி அந்த மாதிரி இருக்கும்போது நானும் அவங்க கூட டெம்பிள் போயிட்டு கூட போயிட்டு வரோம், அந்த மாதிரி பண்ணோம். ஆனால் பிரேமாத்து தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து, ஏன்னா அது வந்து அது சின்ன வயசுலேருந்து பண்ண மாட்டாங்க, பண்ணலை. அதனாலே அவங்க அது மட்டும் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டு. இப்போது அந்த பூஜா தனியாக பண்ணுறது மட்டும், ஆனால் ஹெல்ப் பண்ணுறோம், ஈச் அதர் ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி ப்ளசண்டான லைஃப் அவள்கிட்டருந்து. ஆமாம், ஓகே. அப்போ அவள்கிட்டருந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் லைஃப்பில் வந்ததில்லை, ரொம்ப சப்போர்ட்டிவான ஒய்ஃப். அவளுக்கு வந்து பெரிய கம்ப்ளைண்ட் வந்து நான் வந்து அதிகமாக பேசினேன்னா, ரொம்ப 1 ஹவர் பேசினான்னா நான் வந்து 5 நிமிஷம் கேட்பேன் அப்படிங்கிற, அது மட்டும்தான் கம்ப்ளைண்ட். மற்றபடி பெருசாக ப்ளசண்டான ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ப்ளசண்டான லைஃப், ரொம்ப லக்கின்னு தான் சொல்லலாம்.
நான் வந்து என்ன ஹாப்பியா இருக்கேன், நான் வந்து நல்லா டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்காது அந்த மாதிரி லைஃப், அந்த ஃபாரஸ்ட் லைஃப், ஒன்று மவுண்டன் லைஃப், ஒரு சிட்டி லைஃப், எல்லாருக்கும் கிடைக்காது. அதனால நான் ரொம்ப அவ்வளோ அவங்க எனக்கு நல்லா பாசமாக, அவங்க டைம் இல்லை ஆனாலும் மற்ற பார்த்து ஏதோ ப்ராப்ளமே இல்லை அவங்கனால, எல்லாமே அவங்க கேரிங்காக இருக்காங்க எல்லா, அது அதனால எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இவ்வளோ பொறுமையாக உங்கள் டைம் ரெண்டு பேரோட பிஸியான சொல்லி ரொம்ப டைம் கொடுத்து எங்களை பேசுறது ரொம்ப நன்றி. எனக்கு வந்து அந்த ஊரில் இங்கே இந்த ஊருக்கு வந்த பிறகு நல்லா பட்டு சாரியெலாம் போட்டு தலையில் பூலை வச்சு நகைலாம் போட்டு ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது அந்த மாதிரி இங்கே இருக்க மாதிரியே நான் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அது ரொம்ப உட்காந்தது காசை ஆனால் அது அப்படி பிடிச்சிருக்கு. அது அந்த மாதிரி இங்கே இருக்கவங்க மாதிரி நானும் போட்டுட்டு லேடிஸ் மாதிரி நானும் போட்டு அட்டன் பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை பட்டி செலவு வச்சுருக்கீங்க? பார்த்து நிறைய இருக்கு, நிறையா வச்சிருக்கேன். அதனால அது ரொம்ப பெருமையா இருக்கு. அது போகணும், அது சொல்லணும்னு நினைச்சேன். அதை எங்கேயோ மிக்ஸ் பண்ணி விடுங்க.